ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपस्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गलमदिल्पुरेशोळयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி விங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்ணுகுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று குலோ கண் குளிரக்கானு நாளே. ஆழ்வாருடைய ஈரச் சொற்கள் இங்கே ஒரு இறைச்சம். ஆறாம் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழியிலே ஒரு அற்புதமான சொல். எம்பெருமானுடைய பெருமைகளை பல விதங்களாக பல கோணங்களிலே நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த பாசுரங்களிலே இங்கே ஒரு அற்புதமான சொல்லை நாம் பார்க்கிறோம். கொடியேன் பால் வாராய், கொடியேன் பால் வாராய். நம்மாழ்வார் எம்பெருமானோடு ஊடுகிறார். பதினாறு ஆண்டுகள் இந்த உலகத்திலே வேறு எதையும் சிந்திக்காமல் எம்பெருமானோடு பேசிக்கொண்டிருந்தவர் நம்மாழ்வார். அவர் என்ன பேசினார், எப்படி இருந்தார் என்பதை வெளி உலகத்தை காட்டுவதற்காகவே மதுர கவிகள் அவரை சந்தித்து அவருக்கு ஒரு சரணத்தை உண்டாக்கி எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டு அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று சொல்லி இந்த கதையெல்லாம் வைணவ உலகத்திலே பல காலம் பேசப்பட்டிருக்கிறார். அந்த நம்மாழ்வார் எம்பெருமானை பல கோணங்களிலே பல வழிகளிலே அனுபவிக்கிறார். தானாக பேசுகிறார், காதலுற்ற நிலையிலே தாய்ப்பாசுரமாக தோழிப்பாசுரமாக தலைவி பாசுரமாக பேசுகிறார், காலை பூசல் மாலை பூசல் என்றெல்லாம் பேசுகிறார். இப்படியெல்லாம் நம்மாழ்வாருடைய ஈடுபாடு நமக்கு அவருடைய அருளிச்செயல் மூலம் தெரிகிறது. இங்கே திருவாய் மொழியிலே ஆறாம் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழியிலே நீராய் நிலனாய் என்ற ஒரு பதிகம், இதனுடைய சாராம்சமாக உள்ளுரை பொருளாக என்ன சொல்லுகிறார்கள், இதற்கு முன்னாலே எம்பெருமானை தூது விட்டு பார்த்தாராம், எம்பெருமானோடு எப்படியாவது கலக்க வேண்டும் என்று. ஆனால் எம்பெருமானுக்கு என்ன ஆசை என்றால் நம்மாழ்வாரை உடனடியாக நாம் நம்முடைய உலகத்துக்கு அழைத்து சென்று விட்டால் இந்த கவிதைகள் கிடைக்காதாம். எனவே குழந்தையை அளவிட்டு இன்னும் அதிகமாக பால் அந்த குழந்தை சாப்பிடும் என்று தாய் கருதுவது போல இங்கே எம்பெருமான் நம்மாழ்வாரை தவிக்க வைத்து தன்னுடைய காதல் கிடைக்காத நிலையிலே தவிக்க விட்டு அவருடைய அற்புதமான அந்த ஏக்கத்தை தமிழ் பாசுரங்களாக அனுபவிக்க வேண்டும், இது உலகத்துக்கு கிடைக்க வேண்டும், விஸ்வ ஜனானுமோதனம், இந்த உலகமெல்லாம் அனுபவிக்க வேண்டும். ஆகையினாலே இங்கே இந்த பதிகத்திலே நம்மாழ்வாருடைய உத்தி என்னவென்றால் எம்பெருமானை ஆர்த்தத்வனியாலே அழைப்பது என்று சொல்லுகிறார். உள்ளெலாம் முருகி குரல் தடுத்தொடிந்தேன், உடம்பெலாம் கண்ணனி சோரேன், நள்ளிருளவும் பகலும் நான் அழைப்பேன் நாராயணாவெனும் நாமம். இதுதான் ஆழ்வார்கள் வழி. இங்கே
சம்மாழ்வார் எம்பெருமான் நேரடியாக பேசுகிறார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய், நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய், சீரான் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய், கூறாராய் வெண் சங்கேந்தி கொடியேன் பால், வாராய் ஒரு நாள் மண்ணோ விண்ணோ மகிழவே சீரார், சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாய். எம்பெருமானே, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய், சீரா சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாய். நீ நீராக இருந்திருக்கிறாய், நிழலாக இருக்கிறாய், சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் பூநிலாய் ஐந்துமாய், புனர்த்த நின்ற நான்குமாய், தீநிலாய மூன்றுமாய், சிறந்த காலிரண்டுமாய், நீநிலாய தொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய், நீநிலாய நின் வண்ணம் யார் நினைக்க வல்லரே, நீநிலாய வண்ணம் என்னை யார் நினைக்க வல்லரே. எனவே எம்பெருமானே, நீ நீராய் இருந்தாய், நிலனாய் இருந்தாய், தீயாய் இருந்தாய், கால்லாய் இருந்தாய், பஞ்ச பூதங்களாக இருக்கிறாய், கதிர்மதியம் என்று சொல்லக்கூடிய சூரிய சந்திரனாக இருக்கிறாய், சிவனானாய் அயனானாய், எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறாய், எவ்வுலகம் தளராமல் இங்கு வாழ, எங்கெங்கும் நீங்காமல் இருக்கும் ஒன்றே, எவ்விடத்தும் வித்தாகி எழும்பி நோக்கும் எம்முளைக்கும் முளையாகி ஈந்ததேவே, எவ்விடத்தும் உணை என்று என்ன உண்டோ, எவ்வளவும் உணை இழந்தால் எங்கும் கொள்ளோ, எவ்வுயிர்க்கும் தாயான இறையே உன்னை எவ்வாறு மறந்துவேன் ஏழையேனே என்றான் ஒரு குலம். இப்படி அனோரணியான் மகதோ மகியான் என்று கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால், வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே. எம்பெருமானே, நீ எத்தனையோ வடிவம் எடுத்திருக்கிறாய், அப்படிப்பட்ட மேனியை நான் காண முடியாது. எனவே நீ ஒரு நாளாகும் அந்த அற்புதமான சங்கி சக்கரத்தோடு வர வேண்டும் என்று கேட்கிறார் பீஷ்மாச்சாரியாருக்கு. யுத்த பூமியிலே, குருக்ஷேத்திர பூமியிலே கண்ண பரமாத்மா சக்கரத்தோடு சென்றானாம், பீஷ்மர் இதைத்தானே எதிர்பார்த்தேன் என்றாராம். ஆழ்வார் பெருமான் நம்மாழ்வார் எம்பெருமானத்திலே கதறுகிறார். எம்பெருமானே, நன்னி ஒரு நாள் ஞாலத்தூடே நடவாயே, இந்த பூமியிலே நீ நடக்க வேண்டும், நான் பார்க்க வேண்டும். நன்னி உனை நான் கண்டுகந்து கூத்தாட, நன்னி உனை நான் கண்டு உகந்து கூத்தாட, நன்னி ஒரு நாள் ஞாலத்தூடே நடவாயே. நீ எப்படிப்பட்டவன்? மண்ணோ விண்ணோ மகிழ குரலாய் வலங்காட்டி, மண்ணோ விண்ணோ கொண்ட மாய அம்மானே, சுருக்குவார இன்றியே சுருக்கினாய், அதன்றியும் பெருக்குவார இன்றியே பெருக்கினாய். எம்பெருமானே, உன்னால் எல்லாம் முடியும் அப்பா. ஆம்னி பொட்டன் ஆம்னிஷியன் ஆம்னி பிரசன்ட்லாம் சொல்லுவார், சர்வ வல்லமை உள்ளவன் நீ. ஞாலத்தூடே நடந்து நின்றும் கிடந்து இருந்தும் சால பல நாள் உகந்தோரு இருள் காப்பானே, மூலகம் இருளியால் முறை திறம் பாவகை முடிய தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடும் கான் போந்து சோரனும் போர்மடிய தொழிலங்கை கட்டளித்த சேவகன். எப்படிப்பட்டவன்பா? ஞாலத்தூடே நடந்து நின்று கிடந்து இருந்து சால பல நாள் உகந்தோறும் உயிர்கள் காப்பானே, எதா எதா இது தர்மசிய கிளானி பவதி பாரத அப்யுத்தான தர்மசிய ததாத்மானும் சுஜாம்யகம் சம்பவாமி யுகே யுகே. எத்தனை பிரிவுகள் நாங்கள் எங்களுக்கு எத்தனை பிரிவோ அத்தனையும் உனக்கும் அவதாரங்கள் என்ற நிலையிலே எங்களை காப்பதற்காக நீயும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாயப்பா. கோலத்திருமா மகளோடு உன்னை கூடாதே சால பல நாள் அடியேனினும்
தளர்வேனோ நம்மாழ்வார் உருகுகிறார். தலையை காட்டி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சிம்மவிக்கிறான் தகாமினம். எனவே நீ இந்த உலகத்திலே மடந்தாடு நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானே நூற்று ஒருவாள் நாற்றிசையும் போற்ற பஞ்சவர்க்கு தூது நடந்தானே. நீ நடந்தவனப்பா, நீ என்ன செய்ய வேண்டும்? மண்ணிலே நீ நடப்பதை நான் பார்க்க வேண்டும். அல்லது தளர்ந்தும் முறிந்தும் சகட வசுரர் உடல் வேண பிளந்து வீயத் திருக்காலாண்ட பெருமானே, திருக்காலாண்ட பெருமானே, துயரரு சுடரடி, உனக்கு உன் திருவடியே உதவி இருக்கிறது. ஓங்கி உலக வந்த பொழுது, அதே போல சகடாசூரனை அழித்த பொழுதும், பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, சகடாசூரனை தளர்ந்தும் முறிந்தும் சகட வசுரர் உடல் வேற பிளங்கு வீய வேண்டுகோள் என்ன தெரியுமா? கிளர்ந்து பிரமன் சிவன் இந்திரன் விண்ணவர் சூழ விளங்க ஒரு நாள் காணவாராய்வின் மீதே. தேவர்களோடு சேர்ந்து கொண்டு இங்கே என் முன்னாலே வர வேண்டும் எம்பெருமானே. உன்னாலே முடியாது உண்டாப்பா. விண்மீதிருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், விண்மேல் இருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய், கரந்தெங்கும் பரந்துழல் என் மீது இயன்ற புறவண்டத்தாய், எனது ஆவி உன்மீது ஆடி உருக்காட்டாதே ஒழிப்பாயோ. அந்தர் மகிஷர சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகான் சொல்லும் பொழுது, நீ பரமபத்திலே வீற்றிருக்கிறாய், அர்ச்சா ரூபியா திருமலையிலே நிற்கிறாய், திருப்பார்களிலே வியூகமாக கண்மலர்ந்து அருள்கிறாய், ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே பூமியிலே பிறந்து சஞ்சரிக்கிறாய், எல்லாவற்றிலும் நீ மறைந்து உள்ளுரை பொருளாக விளங்குகிறாய், கணக்கற்ற எண்ணிக்கையல்லாத அந்த ரெண்ட பகிரண்ட உலகங்களிலே நீ விளங்குகிறாய். அப்படி இருக்கும் பொழுது எனது ஆவியுள் மீதாடி உருக்காட்டாரே ஒழிப்பாயோ. நான் உருகுகிறேன்றார் நம்மாழ்வார். பாயோடு பாயோரடி வைத்ததன் கீழ்பறவை நிலமெல்லாம் தாயோரடியால் எல்லா உலகும் தடவந்த மாயோ உன்னை காண்பான் வருந்தியனை நாளும் தீயோருடன் சேர் மெழுகாய் உலகில் திரிவேனோ. மெழுகாய் தீயோருடன் சேர் மெழுகாய் உலகில் மெழுகு போல நான் உருகிறேன். இப்படி நான் உருகி நீராய் உருகும் என் நாவி என்று பேசுவார்களே, அது மாதிரி எம்பெருமானே நீதான் இந்த உலகத்துக்கு எல்லாமாக இருக்கிறாய். கருமகதியாய் உலகமாய் உலகுக்கே உயிராய் திசை பத்தாய் இப்படி எல்லாமாக இருக்க சர்வம் தொமேவ மமதேவ தேவ என்றார். நீ என்ன செய்யணும்? அறிவிலேனுக்கு அருளாயே. என்னுடைய அஞ்ஞானம் எப்படி இருக்கு தெரியுமா? உன்னுடைய விளையாட்டு அழகலா விளையாட்டு, என்னுடைய அறியாமை அழகலா அறியாமை. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ச குணேஷு சார்வபௌமி. அழகில் பொலிந்த அறிவிலே எனக்கு அருளாயே. அஜானினாமயா தோஷானசேஷம் விகிதம் அறிவிலே எனக்கு அருளாய் அறிவாருயிரானாய். வெறிகொள் ஜோதிமூர்த்தி அடியேன் நெடுமாலே கிரி செய்தென்னை புறத்திட்டு இன்னும் கெடுப்பாயோ. நெறி காட்டி நீக்குதியோ எம்பெருமானே. பெரிய பெரிய திருவிழாக்களிலே மக்கள் கூட்டம் அலைமோதும், ஆனால் அந்த கூட்டம் கோயில் உள்ளே இருப்பதை விட கடைகளிலே கடைத்தெருக்களே அலையும். அது மாதிரி எம்பெருமானே
நீ என்னை படைத்து எனக்கு கரண கலையபரம் சொல்லக்கூடிய புலன்களை எல்லாம் கொடுத்து, ஆனால் என்ன செய்கிறாய், உன்னை காண முடியாமல் உன்னை நெருங்க முடியாமல் என்னை நெறி காட்டி நீக்குகிறாய். கிரி செய்து என்னை புறத்திட்டு இன்னும் கெடுப்பாயோ, பிரிதொந்தறியாடியேன் ஆவி திகைக்கவே ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சித்தின்போ, பாவி ஏனை பழனி காட்டி கெடுப்பாயோ பாவி ஏனை பழனி காட்டி படுப்பாயோ, பாவி வையம் கொண்ட தடந்தாமரைகக்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. அருமையான வார்த்தை, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. நெஞ்சு கலகும்படியாக பஞ்ச இந்திரியங்களையும் அல்ப சுகத்திற்காக இந்த உலகத்திலே அலைகிறார்களே, அப்படியே நான் பெண்டிரால் சுங்கொழிப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போதே உடலுக்கே கரைந்து நெய்ய வேண்டுமா? எம்பெருமானே, என்னை எப்பொழுதும் அழைக்கப் போகிறாயப்பா? கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, சீக்கிரமாக வந்துவிடக்கூடாதா? எம்பெருமானே, எம்பெருமானே, எத்தனை காலம் நான் உழல்வது? குறுகா நீளா இறுதி கூடாவென யூழி சிறுகா பெருகால விளிம்பம் சேர்ந்தாலும் மறுகாடின்றி மாயோன் உனக்கே ஆளாகும். சிறு காலத்தை உருமோ அந்தோ தெரியலே. எம்பெருமானே, உன்னை அடையக்கூடிய காலம் மற்ற காலங்களை விட மிகச் சிறந்தது அல்லவா? எனக்கு இந்த உலக இன்பம் வேண்டாம், கைவல்யம்னு சொல்லக்கூடிய ஆத்ம அனுபவமும் வேண்டாம், ஆனால் உனக்கே ஆளாகும் சிறு காலத்தை உருமோ, உன்னையே அடையக்கூடிய அற்புதமான அந்த ஆனந்தத்தை எனக்கு அளிக்க வேண்டும், அணுக்கத் தொண்டு புரிய வேண்டும், உன் உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாப் செய்வோம் என்ற நிலையிலே அருவார் பெருமான் அற்புதமாக இந்த பதிகத்திலே தன்னுடைய நிலையை பரமபதத்துக்கே கேட்கும்படி கூவி கூறுவதாக இந்த பாசுரம் அமைகிறது. எம்பெருமானுடைய அற்புதமான அனுபவத்திலே நாமும் ஆழ்ந்து அவன் அருளை பெறுவோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதம் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ, தினம பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே, வனவர் கைதொழ வண்டின மாத்திட வாழ்த்தொலி சூழ்வகுளாரண்யமே. மங்களா சாசனபுரி மதாச்சாரிய புரோகமே சர்வைச்சபூர்வை ஆச்சாரியாஸ்து மங்களம். லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாதி நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.